வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம தொப்பையை குறைக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் அப்படின்றது ஏன் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணாங்க நம்மளோட மசில்ஸ்க்கு மேலே இருக்க ஃபேட் வந்து டோன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஷேப் வரும். ஸோ எக்ஸசைஸ் வந்து ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு எக்ஸசைஸும் இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக மேக்ஸிமம் எக்ஸசைஸ் செய்ய பாருங்க. இந்த பெல்லி ஃபேட் ரெடியூஸ் கூடிய எக்ஸசைஸ் அப்படின்றது வீக்லி நீங்கள் 4 days பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கார்டியோ அப்படின்றது மஸ்ட். ஸோ டெய்லி கார்டியோ ஒரு 1/2 hour பண்ணுங்க. பெல்லி ஃபேட் கூடிய எக்ஸசைஸ் அப்படின்றது வீக்லி நீங்கள் 4 days பண்ணாலே போதும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோ போட்டு எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கிரன்ச்சஸ் வித் லெக். உங்கள் லெக்கை எல் ஷேப்க்கு வச்சுக்கோங்க. கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. தலையை மேலே கொண்டு வராமல் உங்கள் ஷோல்டரை எந்த அளவுக்கு புஷ் பண்ணி மேலே ஏற்றி கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி மெதுவாக பண்ணுங்கள். பண்ணும்போது இந்த கிரன்ச்சஸ் பண்ணும்போது உங்களோட மேல் வயிறு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நீங்களே உணர முடியும். மேல் வயிறு நல்லா குறையும். நல்ல மூச்சை வந்து இழுத்து விடுங்க. பிகினர் ஸ்லோவாக பண்ண ஆரம்பிங்க. பண்ண பண்ண பழக பழக அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாகவே பண்ணுங்க. செகண்ட் ஒன் ரிவர்ஸ் கன்சஸ். அதுக்கும் உங்கள் கால்களை எல் ஷேப்க்கு வச்சுக்கோங்க. கைகளை காலுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு காலை எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி மேலே ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மேலே தூக்கி ப்ரெஸ் பண்ணும். இது வந்து உங்கள் அடி வயிற்றில் இருக்க தேவையில்லாத குறிப்புகளை நல்லா குறைக்கும். ரிவர்ஸ் கிரன்சஸ் இதுவும் ஸ்லோவாக பண்ணுங்கள். கிரன்சஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ பிகினர்ஸ் வந்து ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஏன்னா அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா அங்கங்கே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல ஸ்லோவாக பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராச்சுவலாக உங்களோட ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் அதே மாதிரி 10 seconds கேப் விடுங்க. பிகினர்ஸ் ஸ்லோவாக பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோ டச். மாற்றி மாற்றி டோ வந்து டச் பண்ணுங்கள். ஒரு ஸ்டோ டச் பண்ணும்போது அனதர் ஒன் லெக் வந்து எல் ஷேப்பில் தான் இருக்கணும். இதுவும் ஸ்லோவாக பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்லோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு பழகினதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். எதையுமே இல்லைன்னா அங்கங்கே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிகினர்ன்ற போது ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு வந்து 10 seconds கேப் விடுங்கன்ட்டு. நீங்கள் நல்லா பழகிட்டீங்க 1 week அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கேப் விடாமல் 1 sitting பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 sittingக்கு அப்புறம் 2 seconds கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 sitting பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி 3 or 4 sitting பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்றது லெக் ரைஸ். காலை 1 அடிக்கு மேலே தூக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காலுக்கு மேலே இன்னொரு கால் வைங்க, அதுதான் டிஸ்டன்ஸ். இப்போ 2 காலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. தரையை டச் பண்ணாமல் மேலே மெதுவாக தூக்குங்க. எந்த அளவுக்கு மேலே நீங்கள் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. இந்த அளவுக்கு என்னால் தூக்க முடியல அப்படின்றது ஒரி பண்ணிக்க வேணாம். 45 degrees என்னால் தான் தூக்க முடியுது அப்படின்னா ஓவர் வெயிட் இருக்குங்க, அந்த அளவுக்கு தூக்கிக்கோங்க. காலை கீழே தொடாதீங்க, தரையை தொடக்கூடாது. 1 அடி கேப் எப்பயுமே இருக்கும். லெக் ரைசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் வயிறும் நல்லா டோன் பண்ணும். மெதுவாக பண்ணுங்கள். 10 to 15 ஆரம்பித்து 1 week 10 to 15 பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் அப்படின்றபோது 20 to 25 அந்த மாதிரி கிராஜுவலாக ஏற்றிக்கோங்க. மூச்சை உன்னால் உள்ளே இழுத்துக்கோங்க. அடுத்தது அப்படின்றபோது பைசைக்கிள் கிரன்சஸ் காலை எல்போ சைஸ்க்கு வச்சுக்கோங்க. கைகளை பின்னாடி கால் பின்னாடி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டாக டச் பண்ணிக்கோங்க. ஒரு காலை டச் பண்ணும்போது அனதர் கால் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். எல்போ கரெக்டாக டச் பண்ண முடியல அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டச் பண்ண முடியல அப்படின்றது வருத்தப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு இந்த ஷேப்புக்கு பண்ண முடியுதோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள் எதுவுமேவும். இது வந்து ஸ்லோ பிகினருக்குரிய ஸ்லோவாக தான். என்னால் டச் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பைசைக்கிள் கிரன்சஸே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். ஒரு நாளைக்கு பைசைக்கிள் கிரன்சஸ் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு 10 to 15 ஆரம்பித்து 100 வரைக்கும் பண்ணலாம். பைசைக்கிள் கிரன்சஸ் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களோட தொடைப்பகுதி அப்டமன் ஃபுல்லாமே தேவையில்லாத
கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்த எக்ஸசைஸ் அப்படின்ற போது ரஷ்யன் ட்விஸ்ட். எந்த அளவுக்கு உங்களால் பின்னாடி திரும்ப முடியுதோ அந்த அளவுக்கு பின்னாடி திரும்பி டச் பண்ணுங்கள். இப்போதைக்கு ரஷ்யன் ட்விஸ்டில் வந்து பிகினர் வந்து காலை வந்து நீங்கள் கீழே வச்சுக்கலாம். காலை கீழே வச்சேவும் வி ஷேப்பில் வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் எவ்வளோ டச் பண்ண திரும்ப முடியுமோ, எவ்வளோ ட்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா திரும்பி இது பண்ணுங்கள். சைடு இடுப்புக்கு சைடில் இருக்க சதைகளும் நல்லா உங்களுக்கு குறையும் இந்த எக்ஸசைஸ். அது மாதிரி வயிற்றையும் நல்லா டோன் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வயிற்றை எந்த அளவுக்கு உள்ளே இழுத்து பிடிச்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத்திங் தான் ரெசன்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து காலை மேலே ஏற்றிக்கோங்க, எல் ஷேப்பில் இருக்கணும், தரையிலேருந்து ஒரு அடி தூரம் கேப் இருக்கணும். இப்போ வந்து டச் பண்ணுங்கள். இது வந்து பிகினருக்குரியது. முடிஞ்சால் கொஞ்சம் வெயிட்டு கூட வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி இது பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். பிகினர் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது நீ ஹக். நீ ஹக்கு அப்படி தான், ஸ்லோவாக பண்ணி ஃபாஸ்ட்டாக ஆகணுங்க. கையை வந்து எப்படி பின்னாடி வச்சுருக்கேன்னு பாருங்கள். வி ஷேப்பில் வைக்கணும். அதே மாதிரி காலை எல் ஷேப்பில் வச்சு காலை ஸ்ட்ரைட்டாக நீட்டி நீமை வந்து உங்களை மூக்கில் டச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வாங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஸ்லோவாக பண்ணி மெதுவாக கிராஜுவலாக டென் பண்ணி அப்புறம் கிராஜுவலாக ஏற்றிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக 1 வீக்லேயே 1 or 2 inches நல்லா குறையும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸசைஸ் பார்த்தீங்களா, எல்லாம் சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஐயோ இதெல்லாம் நல்லா செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆகுவீங்க, போக போக நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் பண்ணுங்க. தொப்பை அப்படிங்கிற போது டெய்லி நீங்கள் 1/2 hour கார்டியோ பண்ணுங்க. தொப்பைக்கு ஒரு எக்ஸசைஸ் எடுக்கும்போது வீக்லி 4 days பண்ணாலே போதுங்க. கார்டியோன்றது ஃபாஸ்ட் வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஈவினிங் ஒரு 30 minutes பண்ணாலே போதும். அதே மாதிரி நீங்கள் வீக்லி 4 days வந்து தொப்பைக்குரிய எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட மசில்ஸ் நல்லா டோன் ஆகும், நல்ல ஒரு ஷேப் வர்றத நீங்களே 1 monthலேயே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.